students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So in this video details enna na or competitive exam pathi dhaan pesaporom. So the competitive exam per enna KVPY, adhaadu Kishore Vaignayik Pradoshan Yojana. So idhu dhaan the competitive per full form KVPY. So the yara first conduct pandranga nu pathinga indha idha vandu pathinga Department of Science and Technology 1999 la start pandanga. So in the exams conduct பண்றது யாருன்னா Indian Institute of Science Bangalore. So இந்த exam யாருக்குலாம் அவ எலிஜிபிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். So யாரெல்லாம் plus 1 படிச்சிட்டு இருக்காங்களோ சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல, யார் plus 2 படிக்கிறவங்க, and then any basic science ல first year enter ஆயிருக்காங்க இல்லையா, அதாவது basic science ல நீங்க first year ல எல்லா integrated courses 5 years உள்ள BS course science courses படிக்கிறவங்களுக்கும் இந்த competitive exam யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு யூஸ் ஏ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது பாத்தீங்கன்னா they will give scholarship. India ले नम्मा वंदु prestigious scholarship पन पाकुमोदु in the KVPI scholarship दा. So in the stream वंदु एपड़ी आउंगा पिरिच्चिरुक्कांगना SA, SB, SX. SA यार एड़ुदुलाना plus 1 पड़िक्रांगे लिया इपो science stream लो plus 1 पड़िच्चिरुक्के एल्ला students वो eligible. अमारी SX इन्रवंगा वंदु plus 2 पड़िच्चिरुक्कोंगे eligible. SB इन्रवंगा அதாவது நான் சொன்ன மாதிரி பேசிக் சயின்ஸ் பிஎஸ்சி அப்படின்னு அந்த மாதிரி எடுத்து படிக்கிறவங்களோ, அண்ட் தென் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் எலிஜிபிள். ஸோ இந்த ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இது எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி நவம்பர். ஸோ நம்ம 2021-22 நவம்பர் 7th தான் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் தஸ் கேவிபிஐ எக்ஸாம். ஸோ இந்த கேவிபிஐ எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பேட்டர்ன், அதாவது கொஸ்டின் பேப்பர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்க வந்து ப்ளஸ் டூ அண்ட் டென்த், ஸோ டென்த் அண்ட் ப்ளஸ் டூ போர்ஷன் பேசிக்காக எடுத்துக்கிட்டு இந்த எஸ்பி ஸ்ட்ரீமில் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் இயர் சிலபஸையும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்த ஸ்ட்ரீமில் தான் அவங்க நம்ம எல்லா சிலபஸையும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ பர்டிகுலர் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, இப்படி தான் அவங்க பேசிக்காக ஒரு ஆப்டிடியூட் அவங்களுடைய நாலேஜ் இந்த பேசிக் சயின்ஸ் அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த மெயின் எக்ஸாம் இந்த இதோடது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்குறது பார்த்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட்ஸில் வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ். ஸோ இந்த நாலு ஃபோர் சப்ஜெக்ட்ஸ்ல தான் கேட்கப்படும். ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்ஸ்லையும் எப்படி அந்த ஸ்ட்ரீம் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏக்கு மட்டும், தட் இஸ் லெவன்த் படிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபுல்லாக தெர் இஸ் நோ சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 80 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அந்த 80 க்வெஸ்சன்ஸும் அவங்க அட்டன் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சு கேளுங்க. எஸ்சி ஸ்ட்ரீம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் 80 க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த 80 க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கப்படும்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸில் அதில் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, இட்ஸ் அ கம்பல்சரி, அதாவது எல்லா க்வெஸ்சன்ஸுமே எழுதணும். அடுத்து எஸ்எக்ஸும் எஸ்பி உள்ள ஸ்ட்ரீமுக்கு வந்து 160 க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த 160 க்வெஸ்சன்ஸில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்குது, அதாவது பார்ட் ஒன், பார்ட் டூ. இப்போது எஸ்எக்ஸ், எஸ்ஏ, எஸ்பி இவங்களுடைய எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் எப்படி ஆன்சர் பண்ணுறோன்ற மார்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு ஒரு மார்க்கு, ஸோ உங்களுக்கு 20 க்வெஸ்சன்ஸ் எழுதணும், ஸோ 20 மார்க்ஸ் வந்துடும். அண்ட் தென் இப் அதில் உங்களுக்கு ராங் ஆன்சர்ஸ் எதாவது வந்ததுன்னா 0.25 மைனஸ் பண்ணும். அப்புறம் பார்ட் டூவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி 10 க்வெஸ்சன்ஸ் தான் அட்டன் பண்ணும். ஸோ 10 ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு 2 மார்க்ஸ், அண்ட் ராங் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தேன்னா 0.5 மைனஸ் மார்க்ஸ். ஸோ இதுதான் எஸ்ஏ, எஸ்பி, எஸ்எக்ஸ்க்கும் உள்ள அப்ளிகபிள் ஆகும். ஆனால் எஸ்ஏக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து மாறும், அதாவது 80 க்வெஸ்சன்ஸ் அப்படியே தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்லை. ஆனால் எஸ்எக்ஸ்க்கும் எஸ்பிக்கும் சாய்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட் ஒன்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் எல்லாமே வரும். அதில் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் செக்ஷனில் எனி 3 செக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்து 20 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணலாம். எனி 3 செக்ஷன்ஸ், அதாவது பயாலஜி எடுக்கலாம், ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், மேக்ஸ் எடுக்கலாம், இல்லை பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த மாதிரி உங்களோட கன்வீன் கேட்டப்பல நீங்கள் வந்து சாய்ஸ் போகலாம். அதே மாதிரி பார்ட் 2 போகும்போது எனி 2 அவுட் ஆஃப் 4ல நீங்கள் எனி 2 செக்ஷன் 10 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணால் போதும்.
is it clear? அதாவது பார்ட் 1ல 4 செக்ஷன்ல எனி 3 நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் பார்ட் 2ல வந்து எனி 2 அட்டெண்ட் பண்ணலாம் சப்போஸ் எனக்கு எல்லாமே நான் அட்டெண்ட் பண்ணணும் அப்படினு நினைச்சீங்கனால அட்டெண்ட் பண்ணலாம் அந்த அவேலபிலிட்டியும் இருக்கு ஆனா அவங்க ஃபைனலா எப்படி மார்க்ஸ் எடுத்துப்பாங்கன்னா பெஸ்ட் ஆஃப் 3 ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1ல எனி 3 னு சொன்னலையா எனி 3 செக்ஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அதுல உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் 3 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க அதே மாதிரி பார்ட் 2ல பெஸ்ட் ஆஃப் 2 பெஸ்ட் ஆஃப் டூ இதை வந்து மார்க்ஸ் எடுத்து போடுவாங்க ஸோ இதுதான் வந்து மார்க் அலாட்மெண்ட்ஸ் அண்ட் எப்படி வந்து அவங்க குவஸ்டின்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் ஸோ சிலபஸில் எக்ஸ்ட்ரீமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறேன் பிகாஸ் இந்த சப்ஸ்கிரைபர் மெயினாக அதை தான் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸோ பயாலஜி மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸோ 10 பார்ட்ஸ் வருது உங்களுக்கு 10 லெசன்ஸ் வரும் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் லைஃப் ப்ராசஸஸ் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பிளான்ட் ஃபிசியாலஜி ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் ஃபிசியாலஜி பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் அனிமல் அண்ட் பிளான்ஸ் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளஸ் 1 பிளஸ் 2 போர்ஷனில் வரக்கூடியது தான் ஈவன் 10th போர்ஷனும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் பயாலஜியை ஸ்பெசிஃபிக்காக உள்ள போர்ஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹாவ் டு லேர்ன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதுவும் இருக்குது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரீம் எஸ்ஏ ட்ரீம் எஸ்பி ட்ரீம் ஸ்ட்ரீம் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் வெப்சைட்டில் நீங்கள் போய் ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் எழுதினாலும் ப்ராப்ளம் இல்லை அவங்களோட ஸ்ட்ரீமுக்கு ஏற்றாப்பில் யூ கேன் கோ அண்ட் செக் த சிலபஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பேசிக்காக பயாலஜிக்கு வரக்கூடிய சிலபஸ் தான் ஸோ இதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் படித்து எழுதலாம் அண்ட் தென் கம்மிங் லாஸ்ட் பார்ட் இஸ் ஃபெலோஷிப் எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபெலோஷிப் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 5000 ஆனுவல் கண்டிஜென்சி அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்னு இருக்குது அது வந்து 20,000 வரும் ஃபார் பிஎஸ்சி அதாவது பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இனிமேல் படிக்க போகிற பிளஸ் 1 இப்போ எழுதிட்டு இருக்கோம் எஸ்ஏ ட்ரீ ஸ்ட்ரீமில் இருக்கவங்களோ எஸ்எக்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களோ இந்த இது அவைலபிலிட்டி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி படிக்கும்போது உங்களுக்கு ஸ்பான்சர் அதாவது ஃபெலோஷிப் கிடைக்கும் யூ கேன் கோ அண்ட் நாட் ஒன்லி எங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் மற்ற லைப்ரரி எந்த நீங்கள் வந்து சென்ட்ரல் லைப்ரரி யூனிவர்சிட்டிஸ் லேபு எதுனாலும் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் எங்கே வேணால் போய் நீங்கள் படிச்சுட்டு வரலாம் ஸோ இதுதான் வந்து அதோடைய பெனிஃபிட்டு ஸோ 5000 பெர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் ஆனுவல் கண்டிஜென்சி உங்களுக்கு 20,000 வரும் ஸோ ஐ டாக்ட் அபவுட் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் என்னென்னா பிஎஸ்சியோட சேர்ந்து எம்எஸ்சியும் படிக்கிறது தான் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 7,000 ஆனுவல் கண்டிஜென்சி பார்த்தீங்கன்னா 28,000 வரும் ஸோ இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸஸ்க்கு அண்ட் இதை நீ டி டே எவ்ரி இயர் நீ கீப்அப் பண்ணால் 60% நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் அதாவது மார்க்ஸ் 60% எடுத்துருக்கணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கணும் எவ்ரி இயர் யூ ஹவ் டு கிளியர் ஆல் திஸ் இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா எவ்ரி இயர் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் திஸ் KVPY ஸ்பான்சர்ஷிப்லேருந்து உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து ஜென்ரலாக இதுதான் பேசிக்காக ஒரு எப்படி ஒரு KVPY எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணணும் என்னெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது என்ன க்வெஸ்சன் பேப்பர் என்ன பேட்டர்னில் வரும் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்குது வாட் இஸ் அ மார்க்ஸ் அலாட்டட் நெகட்டிவ் மார்க்ஸ் என்ன எவ்வளோ ஸ்பான்சர் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலில் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதை குறித்து உங்களுக்கு டவுட்ஸோ கமெண்ட் குவரிஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்